முயன்றால் முடியாதில்லையே முயற்ச வீட்டர் உனக்கு இன்றைக்கி ஏன் இல்லை வணக்கம் வீட்டில் எங்கள் எக்ஸாம் தமிச்சு அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பட் டைட்டில் பார்த்த பாரு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் பீடெக்கில் வர பயோடெக்னாலஜி ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கலாமா இல்லை பயோடெக்னாலஜி எடுக்கலாமா ரெண்டு எது ரெலவெண்ட்டான கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன கோர்ஸ் எடுத்தோம்னா என்ன மாதிரி ஸ்கோப்லாம் இருக்குது என்னென்ன ஃபீல்டில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் எலிஜிபிள் வைசாக என்ன மாதிரி என்ன எலிஜிபிள் கேட்குறாங்க கேட்குறாங்க இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு எலிஜிபிள் எப்படி கேட்குறாங்க சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோர்ஸோட கம்பேரிசன் பார்த்தா இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரீமோட டிஃப்ரெண்ட் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிறா ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கிறதுல பட் ரீசென்ட் டேஸாக வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ஃபுட் ரெலவெண்ட்டாக அக்ரிகல்ச்சரோட ப்ராசஸ் இருக்குல்ல அதோட சீட்லேருந்து அதோட ஃபார்மிங்லேருந்து இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து கவர் பண்ணிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு ரீசன்ட் டெக்னாலஜியில் நிறைய மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மெஷினரியோட டீட்டெயில்ஸ் பற்றி அதோட மெனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் பற்றி ஸோ இந்த மாதிரியான டாபிக்லாம் கவர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங்ல எப்படி ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் ட்ரிங்க் ஐட்டம் எதை வேணாலும் இருக்கலாம் இந்த ஃபுட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் கவர் பண்ணிருப்பாங்க இதுவே நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுட் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரெண்டுக்குமே இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டாபிக் தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் மிஷினரிக்கு அப்புறம் சாயில் ரெலவெண்ட்டான டாபிக் வரவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சீட் ரெலவெண்ட்டான டாபிக் வரவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பண்ணுறாங்க அது ரெலவெண்ட்டான டாபிக் தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாட்டியும் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கு முக்கியமாக இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லாம் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேஷன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ் தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்கில் பேஸ்ல ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிடெக் பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸ் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜினா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லிவிங் ஆர்கானிசம் இருக்குல்ல அந்த லிவிங் ஆர்கானிசமோ அப்படி இல்லைனா லிவிங் அந்த ஆர்கானிசமோட பார்ட்ஸையோ யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எப்படி மெனுஃபேக்சரிங் பண்ணுறது அதை பற்றி தான் வந்து பார்த்தா பயோடெக்னாலஜி அப்படிங்கலாம் இது வந்து நிறைய வெரைட்டியான ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதா வேணாலும் இருக்கலாம் பாக்டீரியா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கானிசம்லேருந்து எல்லாமே வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா மறைன் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் அப்புறம் வந்து பார்த்தா ஒரு என்வரன்மெண்ட் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் அப்புறம் வந்து பார்த்தா ஹியூமன் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா இந்த பயோடெக்னாலஜி முடித்தவங்களோட தேவைகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாம் பட் இந்த பயோடெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு முக்கியமாக எங்கே வந்து அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா லபார்டரி ரெலவெண்ட்டான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து ரிசர்ச்சர் சயின்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஜாப்லாம் அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு எல்லா ஃபீல்டையும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் டிஃபிகல்ட் பட் ஜாப் பொசிஷன் அப்படின்னு எடுத்து அவங்களுக்கு ஒரு ரிசர்ச்சர் ரிசர்ச் பண்ணுறாளா ஒரு ரிசர்ச் டெக்னீஷியனா ஒரு சயின்டிஸ்டாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஜாப் ஏரியா அப்படிங்கிறத எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் அனலைஸ் பண்ணோம் அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராடக்ட் உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டெக்னிக் கொண்டு வரலாம் என்ன ரீசன்ட் டெக்னாலஜியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கம்பெனி இருந்தால் அவங்க வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்காங்க நம்ம அதை விட என்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அது டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் அக்ரிகல்ச்சர் அலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் ஜெனெட்டிக்ஸில் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தா இந்த பயோடெக்னாலஜி முடிச்சவங்களோட தேவைகள் அதிகளவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ் தான் உங்களுக்கு பட் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம் இல்லை பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்னா பயாலஜி வந்து மஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து தேவைப்படாது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் கம்பல்சரியாக தேவைப்படும் சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்லை பிஎஸ்சி பயோடெக்னாலஜியோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பயாலஜி வந்து மஸ்டாக கேட்பாங்க அதாவது நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தா கூட பிஎஸ்சியில் வந்து நீங்க படிக்கலாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் படிக்கலாம் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியும் படிக்கலாம் பட் நீங்கள் பிஇ பி டெக் பொறுத்தவரைக்கும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் படித்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தா பயோடெக்னாலஜி படித்தாலும் சரி உங்களுக்கு பிசிக்ஸ் கெமஸ்ட்ரி மேக்ஸாம் கம்பல்சரியாக வந்து கேட்குறாங்க உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பேஸில் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் இப்படி சூஸ் பண்ணுற காலேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே காமனாக நிறைய பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரியான பிரான்ச்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான கோர்ஸும் கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிடிலேருந்து கவுன்சிலிங் வந்து தனியாக கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுக்கும் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் எமஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரி தான் அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் வேணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க இந்த மாதிரியான காலேஜில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காலேஜில் இருக்க கோர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கும் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் ஹார்டிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் பிஎஸ்சியில் செரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் அது மட்டும் ஃபாரஸ்ட்ரி ரெலவெண்ட்டான கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸ்க்கு தான் வந்து குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காலேஜில் அதாவது நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பேஸில் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஒரு காலேஜாக இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப் அப்படின்னா அங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் கோர்ஸும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் டாப் லெவலில் விஏ டிஎஸ்ஆர்எம் இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க இல்லை நீங்கள் டாப் லெவலில் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இந்த மாதிரியான கவுன்சிலிங் பேஸில் வந்து இங்கே காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதே தான் வந்து பார்த்தோம்னா பயோடெக்னாலஜிக்கு வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாடு பேஸில் ஒரு காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் விஐடி எஸ்ஆர்எம் இல்லை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுவே ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கனிப்பா ஜெடபிள்யூ மெயின் எக்ஸாம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இது மூலமாக வந்து நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா அதாவது அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தா ரெண்டு பேத்துக்குமே காமன் தான் நீங்கள் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் படித்தாலும் சரி இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சப்போஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இல்லை அக்ரிகல்ச்சர் ரெலவென்ட்டான கோர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்பா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சில கண்டெக்ட் பண்ற கவுன்சிலிங் பேஸ்ல வந்து நீங்க அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக இந்த ரெண்டு கோர்ஸ்ல என்ன மாதிரியான டாப்பிக்கில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாயிலோட டைப்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி இப்படி நடக்குது அந்த மாதிரியான டாபிக் கவர் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபார்ம் மெஷினரி ரெலவென்ட்டான டாபிக் வரும் சாயில் மெக்கானிக்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக் வரும் நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சர்வேயிங் ரிலவெண்டான டாபிக் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சர்வேயிங்ல என்னென்ன மெத்தட் இருக்கு அப்புறம் வந்து லேபலிங் ரிலவெட்டான டாபிக் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் டெக்னாலஜியோட ஃபண்டமெண்டல் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மெஷின்ஸ் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பயோ அக்ரிகல்ச்சர் பற்றி படிப்பீங்க அடுத்து வந்து பார்த்தா அக்ரி எக்னாமிக்ஸ் பற்றி படிப்பீங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பயோ சிக்னல் ப்ராசஸிங் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங்னா என்னது அப்புறம் ப்ரெஷர் பெட்லாம் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரியான டாபிக்லாம் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க இதுவே நீங்கள் பயோ டெக்னாலஜி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேப்பரில் சிலபஸில் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை இந்த பயோ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது லெவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சென்சார் அண்ட் மெஷரிங் டெக்னிக்ஸ் பற்றி படிப்பீங்க அடுத்து வந்து பார்த்தா பேசிக்கா biochemistry பற்றி படிப்பீங்க அப்புறம் வந்து பார்த்தா மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜினா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் பேஸிக்கா பேத்தாலஜினா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேசிக்கா மைக்ரோ பயாலஜினா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பயோ மெட்டீரியல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெடிக்கல் ஃபிசிக்ஸ் பற்றி படிப்பீங்க அண்ட் மைக்ரோ கண்ட்ரோல் பத்தி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அல்ட்ரா சவுண்ட் இன் மெடிஷன் ரெலவென்டான டாபிக் வரும் பயோ சிக்னல் ப்ராசஸிங் பத்தி படிப்பீங்க பயோ மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பத்தி படிப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ்டு மெடிக்கல் பிசிக்ஸ் பத்தி படிப்பீங்க ஸோ இந்த மாதிரியான டாபிக்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் பயோ டெக்னாலஜினா என்னது இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜினா என்னது என்விரான்மெண்ட் பயோ டெக்னாலஜினா என்னது மரைன் ரெலவென்டான பயோ டெக்னாலஜினா என்னது இந்த மாதிரியான டாபிக்கும் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்கோப் வைஸாக எதுக்கு வந்து அதிகப்படியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டுமே வந்து பார்த்தா அவங்கவுங்க அவங்க ஃபீல்டில் அதிகப்படியான ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட் நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக நீங்கள் பேங்கிங் ரிலவெண்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ரிலவென்ட்டான ஜாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்ம் மெஷினரிலாம் வந்து பார்த்தா மெனிஃபேக்சரிங் படுவாங்களா அந்த மாதிரியான கம்பெனியில் அதோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெலவென்ட்டான கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய ஃபுட் கம்பெனி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ற கம்பெனி ப்ரிசர்வேட் பண்ற கம்பெனி சோ அந்த மாதிரியான கம்பெனிலாம் அவைலபிளாக இருக்குது இருக்கு அவைலபிளாக இருக்கு அந்த மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி இங்கேயெல்லாம் வந்து பார்த்தா ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்களுக்கு அவங்க ஃபீல்டு ரெலவெண்ட்டாக நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் சேலரி அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் கம்மியான சேலரி தான் இருக்கும் ஒன்ஸ் வந்து உங்களோட ஸ்கில் பேஸ்லையோ உங்கள் நாலேஜ் பேஸ்லையோ கொஞ்சம் அதிகமான சேலரி வந்து கிடைக்கிறதான வாய்ப்பு கல்ட்டு பட் நீங்கள் வந்து சடன் இன்க்ரிமெண்ட்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் நீங்கள் அக்ரிகல்ச்சர்லாம் எடுத்து படிக்கிறப்ப நல்ல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபை கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஜாப் தான் நிறைய கிடைக்கிறான்னு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இங்கே பயோடெக்னாலஜி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக மரைன் ரெலவெண்ட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெலவென்ட்டாக அது மட்டும் ஒரு என்விரான்மெண்டல் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி இருக்க எல்லா கம்பெனியுமே வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் ஒரு லேப் டெக்னீஷியன் ஒரு லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ரிசர்ச்சிங் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது குவாலிட்டிலாம் செக் பண்ணுறது இந்த மாதிரியான போஸ்டிங் தான் மோஸ்ட்லி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பட் ஜாப் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிலுமே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ என்ன மாதிரியான ஜாப் போஷன்லாம் ரெண்டு பேருக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோன் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் கிடைக்கும் அதாவது அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான போஸ்டிங் கிடைக்கும் அக்ரி ஆஃபீஸருக்கான போஸ்டிங் சயின்ஸ்ட்டுக்கான போஸ்டிங் ரிசர்ச்சருக்கான போஸ்டிங் அப்புறம் வந்து பார்த்தா குவாலிட்டி கண்ட்ரோலர் அதாவது நீங்கள் ஃபுட் ரெலவெண்ட்டான கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரிலாம் செக் பண்ணுற மாதிரியான குவாலிட்டி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சாயில் சயின்டிஸ்ட்டு அப்புறம் வந்து பிளான்ட் சயின்டிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபாரஸ்டர் அடுத்து வந்து வந்து பார்த்தா இரிகேஷன் இன்ஜினியர் நெக்ஸ்ட் அக்ரி இன்ஜினியர் இல்லை சப்போஸ் நீங்கள் எம்இ எம்டெக்லாம் டெக்லாம் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே நீங்கள் பயோ டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சயின்டிஸ்ட் அப்புறம் ரிசர்ச்சர் அப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன் லேப் அசிஸ்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பயோ டெக்னீஷியன் பயோ கெமிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்ட்டுலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து இந்த பேங்கிங் ரெலவென்டான ஜாப்லாம் நிறைய வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஐபிபிஎஸ்சில் கண்டக்ட் பண்ணுற எஸ் ஒக்கு கீழே வர அக்ரி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஐபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் எக்ஸாம்பு கண்டெக்ட் பண்ணுறாங்க இதில் வர ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நெபோர்ட் பேங்க்கில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரியான வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தா யூபிஎஸ்சியில் பி எல்ல கண்டக்ட் பண்ண இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதாவது ஐஎஃப்எஸ் அப்படிமாங்க இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் இன்னும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவே பயோடெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மரைனில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு என்விரான்மெண்ட் ஃபீல்டில் ஒரு இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ரெலவெண்ட்டாக நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும் ஸோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து கவர்மெண்ட் ரெவெண்ட்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு பட் கவர்மெண்ட் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பேஸில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்